வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் கோஸ்ட் கார்லேருந்து அசிஸ்டன்ட் கமாண்டர் அந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட முழுமையான டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இந்த மூணு பிரிவில் மட்டும்தான் அங்கே வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜென்ரல் பொது பிரிவினர் யாரும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த சர்டிஃபிகேட் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இதுக்கு ஏஜ் நம்ம பார்த்தோன்னா 1 ஜூலை 1996 30 ஜூலை 2000 பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பேச்சுலர் டிகிரி இதை கம்ப்ளீட் பண்ணி 60% மார்க் இருக்கணும். ஃபஸ்ட்டுலேருந்து 8th செமஸ்டர் அதில் வந்து இங்கே 60% மார்க் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இந்த ரெண்டையும் 10th+2 இதில் கண்டிப்பாக படித்து அதிலும் 60% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இருக்கா முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட் 3 இயர்ஸும் உண்டு. இது வேகன்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 5 வேகன்சியும் எஸ்டியில் 14 வேகன்சி ஓபிசியில் 6 வேகன்சி ஆக மொத்தம் 25 வேகன்சி இருக்குது. நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. லாஸ்ட் செமஸ்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ண கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 21 டிசம்பர்லேருந்து 27 டிசம்பர் இந்த குறிப்பிட்ட ஒரு 7-8 நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த 7-8 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ கூட நாம் அப்லோட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 21 டிசம்பர்லேருந்து 27 டிசம்பர் வரைக்கும் தான் உங்கள் ஆன்லைனில் அப்ளை முடியும். முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணப்போ உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் 10th மார்க்ஷீட் படி கரெக்டாக இருக்கணும். அதை செக் பண்ணி பார்த்துங்க. இன்னும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்கள் 12th மார்க்ஷீட் 2 டெசிமலில் இருக்க மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கையிலேயே இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க இமெயில் ஐடி மொபைல் நம்பரும் கொடுங்க. அதேமாதிரி உங்கள் ஓபிசிலே வந்து உங்களுக்கு 2 டைப் நான் கிரிமினல் கிரிமினல் 2 டைப் இருக்கும். அதையும் செக் பண்ணி பார்த்து அது கூட சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா joinindiangostguard.gov.in தான். இது மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது JPEG ஃபார்மெட்டில் இருக்கணும். இமேஜ் குவாலிட்டி வந்து 200 DPI அந்த சைஸில் இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ சைஸ் வந்து 10 லிருந்து 40 KP, சைன் வந்து 10 லிருந்து 30 KP இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் 12th மார்க்ஷீட்டு 10th மார்க்ஷீட்டு இதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ண வேண்டியது இருந்தால் இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மூலமாக தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு லாகின் பண்ண முடியும். January 6th வந்து உங்கள் அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா என்னென்னு சொல்லுவாங்க. 6th உங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தருவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அந்த அட்மிட் கார்டை வந்து 2 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அட்மிட் கார்டு 2 பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ பேக்கில் வந்து ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கணும். 3 மாதத்துக்கு முன்னாடி, குறையாமல் 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்கும். ரொம்ப பழைய ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 ஜனவரியிலேருந்து 10 ஜனவரிக்குள்ளே உங்கள் அட்மிட் கார்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு அந்த வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து சென்னையில் தான் இருக்கும். மேக்ஸிமம் சென்னையில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. கேண்டிடேட்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க டிகிரி குவாலிஃபிகேஷன் 60% மார்க் இருக்கிறவங்க மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பிரிமினரி எக்ஸாமினேஷன் அதுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, குரூப் டெஸ்ட்டு, பிக்சர் டிஸ்கஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி சில டெஸ்ட்லாம் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆனவங்க வந்து Stage 2 எக்ஸாமினேஷனுக்கு போவாங்க. Stage 2 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமரி எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனவங்க Stage 2 எக்ஸாமினேஷன் வருவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி, குரூப் டெஸ்ட், வந்து பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து மெடிக்கல் டெஸ்ட் வரும். மெடிக்கல் டெஸ்ட் வரப்போ நீங்கள் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அட்மிட் கார்டு 2 காப்பி எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்கள் 10th மார்க்ஷீட் ஒரிஜினல், 12th மார்க்ஷீட் ஒரிஜினல், உங்கள் ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் கையில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண வேல்யூடு உங்கள் ப்ரூஃப் ஒன்று, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடி கார்டோ, இல்லை காலேஜ் ஐடி கார்டோ, நீங்கள் கண்டிப்பாக அதையும் கொண்டு வரணும். அதேமாதிரி உங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரிமினல் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்களும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதையும் கண்டிப்பாக கையில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இங்கே 12 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் கையில் கொண்டு வரணும். அது பின்னாடி பிளாக் ப்ளூ கிரவுண்ட் பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும்.
அதுக்கப்புறம் உங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் மினிமம் வந்து நீங்கள் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் கேட்ட வெயிட்லேருந்து 10% ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்தால் போதும். உங்கள் செஸ்ட் நார்மலோட ஒரு 5% எக்ஸ்ட்ரம்பிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஐ சைட்டும் உங்களுக்கு 6x6 6x9 அன்கிராஸ் வித்தவுட் கிளாஸ்லேயும் நீங்கள் 6x6 6x6 கிராஸ்டு வித் கிளாஸ்லேயும் நீங்கள் இருக்கலாம். அசிஸ்டன்ட் கமெண்டோட சேலரி வந்து ஸ்டார்டிங் வந்து உங்கள் 56,100 இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகாவோ அதுக்கேற்ற மாதிரி சேலரி இருக்கும். அது இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேறு எதுவும் உங்கள் டீட்டெயில் தான், உங்கள் காண்டாக்ட் இமெயில் நம்பர் கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் நம்பரும் இருக்கும், அதில் நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். இது ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 21 டிசம்பர்லேருந்து 27 டிசம்பர் வரைக்கும் ஓப்பன் ஆகும். அது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோவும் நான் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணுறேன், பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.